Gulf Insight YouTube channel நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொன்னா, நம்ம திருச்சியில வரக்கூடிய 28 ஜனவரி 2023 அன்னைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது சவுதி அரேபியாவுக்கு. என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட், என்னென்ன மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ்னா எடுக்கிறாங்க, ஜாபுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, tnjobacademy.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வெப்சைட்டில் உள்ள இந்த பர்டிகுலர் ஜாப் இன்டர்வியூக்கு நான் போஸ்டோடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்கை செக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஃபுல்லாக பொறுமையாக படிச்சுக்க முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி அட்ரஸில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி தெளிவாக நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ திருச்சி வாக்கின் இன்டர்வியூ, மல்டிபிள் ப்ரொஃபஷன் ரெக்யூர்டு இன் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், கியூசி, டாக்குமெண்ட் கண்ட்ரோலர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், மெட்டீரியல் கண்ட்ரோலர், இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டைட்டிலில் வந்து ப்ரொஃபஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா வந்து கம்பெனி நேமை வந்து இங்கே சொல்லலை இல்லையா, லீடிங் ஆயில் அண்ட் கேஸ் அரம்கோ ஆஃப் ஷோர் அண்ட் இபிசி. அதாவது 4-5 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மொத்தமாக வந்து எடுக்கிறாங்க. ஒரு மல்டி ஜாப் ஃபேர்னு சொல்லி சொல்லலாம். ஜாப் டைட்டிலும் பார்த்திங்கன்னா மல்டி ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் சவுதி அரேபியா. எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஃபுல் டைம். சேலரி வந்து அஸ் பர் கம்பெனி ஸ்டாண்டர்ட் பற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடுதலாக வந்து இன்னொரு இமேஜை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப் ஷோர் சவுதி அரம்கோ ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், பைப்பிங் சூப்பர்இன்டென்டென்ட், மெட்டீரியல் சூப்பர்வைசர், லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் கம்யூனிகேஷன். ஸோ வேணுங்கிறவங்க இங்கே பொறுமையாக வந்து இங்கே வந்து படிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கியூசி ப்ரொஃபஷனலுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லாட்டி அரம்கோ அப்ரூவல் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மாதிரி என்ன கியூசி கேட்குறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிஆர்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்பெக்டர்லேருந்து பெயிண்டிங் கிரியூ சூப்பர்வைசர், ப்ரீ கம்யூனிகேஷன் கியூசி, பெயிண்டிங் இன்ஸ்பெக்டர், ஸ்கேஃபோல்டிங் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி அரம்கோ ஓரியன்டாக இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஷனுக்கு வந்து நிறையா எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆஃப் ஷோர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆஃப் ஷோருக்கும் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அவங்களும் வந்து 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆஃப் ஷோர் ரிலேட்டடாக உள்ள அரம்கோ ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ்னால் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொறுமையாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லொக்கேஷன் சவுதி அரேபியா, எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் டைம் அஸ் பர் கம்பெனி ஸ்டாண்டர்ட் எனிவேர் இன் த கேஎஸ்சி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிசைர்டு ஸ்கில் அண்ட் பெனிஃபிட்ஸில் பார்த்திங்கன்னா, 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆயில் அண்ட் கேஸ் அரம்கோ ஆஃப் ஷோர் ப்ராஜெக்டில் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அட்ராக்டிவ் சேலரி அண்ட் ஃபிக்ஸ்டு ஓவர் டைம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீ ஃபுட் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா பிலோ 45 இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ளீஸ் வாக் இன் இன்டர்வியூ அட் பிலோ மென்ஷன்ட் அட்ரஸ் ஆன் திருச்சி 28. ஸோ ரெண்டு இடத்துல இந்த இன்டர்வியூ நடக்குது. திருச்சியில் வந்து 28ஆம் தேதியும் கொச்சினில் வந்து 29ஆம் தேதியும் நடக்குது. ஸோ திருச்சியில் நடக்கக்கூடிய இன்டர்வியூ லொக்கேஷனுக்கு உண்டான அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கொச்சினில் நடக்கக்கூடிய இன்டர்வியூ லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொறுமையாக வந்து இங்கே வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூடுதலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஒளிபரப்பக்கூடிய இந்த வீடியோவையும் இங்கே தொகுத்து வளர்ந்துருக்குறாங்க. யுஏஇ தொழிலாளர் சட்டம், யுஏஇனுடைய வேலை நேரம், ஆர்டிகிள் 65 என்ன அப்படிங்கிறதையும் பற்றி ஒரு வீடியோ இருக்குது. வேணுங்கிறாங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்க டேட் பார்த்திங்கன்னா வந்து 26/1. இந்த டாட் இந்த ஜாப் வந்து எக்ஸ்பயர் ஆகிறது பார்த்திங்கன்னா 29/1, இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. அதாவது கொச்சினில் நடக்கக்கூடிய இன்டர்வியூ அன்றைக்கி இந்த ஜாப் முடியுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப் சம்பந்தமான விஷயங்கள், இன்டர்வியூ பற்றியமான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது கூடுதலாக நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த நியூஸ். சவுதி நிறுவனத்தின் பேரில் போலி ஆஃபர் லெட்டர் உஷார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ என்ன இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை நீங்கள் இந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நிறைய
கன்சல்டென்சியாக இருக்கட்டும், ஜாப் வழங்கக்கூடிய அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய அந்த ஏஜெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இப்போ ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர்னு சொல்கிறத விட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான ஃப்ராடு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. போலி ஆஃபர் லெட்டர்னாலே உங்களுக்கு தெரியும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது உண்மையிலே இன்டர்வியூவாக இருக்காது. உங்கள்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு மெடிக்கல் மூலமாக அவங்களோட ஏஜென்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட மெடிக்கலுக்கு காசு வாங்கினாக்கலே ஒருத்தர் 1000 ரூபா வந்து அவருக்கு கமிஷன் கிடச்சிரும். மெடிக்கல் நீங்கள் போட போகிறது உண்மை தான், ஆனால் நீங்கள் மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் இன்னும் கம்பெனி விசா அனுப்பலை, அது லேட் ஆயிடுச்சு, இங்கே ப்ரொசீஜர் இப்படி இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு, ஜாப் வந்து ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை திருப்பி வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ மெடிக்கலில் வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்குறாங்க, அதில் சம் கமிஷன் வந்து இவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த கமிஷனை வச்சு நிறைய பேர் ஏஜென்ட் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதனால் எப்போ ஒரு ஜாப்புக்கு இன்டர்வியூக்கு போனாலுமே வந்து நீங்கள் வந்து அந்த ஜாப்பினுடைய அந்த இன்டர்வியூனுடைய உண்மைத்தன்மையை வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிளையண்ட்னா வந்து உண்மையான ஆளுகளாக வராங்களா அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ஏற்கனவே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம், அவங்கள்ட்ட கேட்டோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்பெனியினுடைய உண்மைத்தன்மையை கண்டறியறதுக்கு நிறைய வெப்சைட்டுனா இருக்குது, அதை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ராடு வேலையும் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கூடுதல் விவரங்களுக்கு இந்த நியூஸில் போயிட்டு இந்த வெப்சைட் இந்த லிங்கில் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் பதியப்பட்ட ஜாப் ஓரியன்டான நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யார் யாரெல்லாம் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.